இது பாருங்க சார், இது பாருங்க, நெருப்பு மாதிரி வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா வணக்கம் லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது யாரோட கொலா பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் கன் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து இங்க பாருங்க எவ்வளவு டேமேஜ், 226 போயிச்சு. ஆனா சாகவே இல்லை, ஃபேக் டேமேஜ் போகலாம். இப்படிலாம் இருந்தால் மனசே என்னங்க போங்க. யாரோட கொலா பண்ணியிருக்கோம் அப்படின்னு தமிழில் பார்த்த மாதிரி, யாரோட கொலா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளோட ப்ளே பண்ணியிருந்தார் பாருங்களேன், எஸ்ஜி இளமரன். அவர் வந்து ஏன் பக்கம், இப்போ வந்து நான் செத்துட்டேன்னா இவர் தான் தலைவர் தான் வந்து அடித்தாப்புல. அதுக்கடுத்து யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அவரும், அதுக்கப்புறம் ஆப்பனன் டீமில் வந்து ஓபி மென்சோ அந்த சோனால சோலோ சோ ஸ்குவாடுக்கு இங்கே அவரும், அதுக்கப்புறம் விசு எஃப்எஃப் அவரும், இந்த 4 பேர் தான் கொலா பண்ணியிருக்கோம். கொலா பண்ணியிருக்கோம்னா எல்லாம் சும்மா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தரமான ஒரு இது செம்மையாக அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டில் எப்படியாவது ஒன்றா படிச்சிடும், நீ இல்லைனா நம்ம நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி நின்றுக்கிட்டே, தம்பி தலையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபி மென்சோ. சும்மா இல்லை, அவர் வேறு லெவலில் தான் அடிப்பாப்பில்ல. இப்போ அங்கே பார்த்தீங்களா, இதுதான் டீம் கோஆர்டினேஷன். என் மேலே கையை வச்சான்னு சொல்லிட்டு எப்படி போகிறாங்க பாருங்க இந்த எஸ்சி இளமாறன், வேறு லெவலா. இதுதான் டீம் கோஆர்டினேஷன், என் மேலே கை வச்சிட்டாலே அவன் அடிக்க ஆரம்பிச்சிடணும். அதான் இந்த இடத்துல செம்ம டேமேஜை கொடுத்துட்டாப்புல, உட்காந்து மெடிக்கேட் சுற்றுற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கோப்பு பட்டன் வேற அங்கே ஓரத்தில் வந்துக்கிட்டு கடுப்பை கலப்புது. யார் யாருக்கு இப்படினா பண்ணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க, ஏன்னா வந்து அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆள் இருக்கானே மனுஷனா இல்லை எவனான்னு தெரிலையா. இந்த இளமரனும் என்ன அடி அடிக்கிறான்னு நினைக்கிங்க, ஒரு ஆள் ரெண்டு பேரை முடிக்கிறாங்க, எனக்குன்னா ஒரு இது கூட இல்லை. இங்கே பாருங்க இந்த மேட்ச் அவன் தான் அடித்தான். அடுத்த ரவுண்டு நம்ம வந்தாச்சு. இந்த ரவுண்டில் சார் வேறு லெவலாம் தரமான ஒன் டாப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே இந்த இடத்துல வந்து. ஏன்னா நம்மளை வந்து ஸ்பெக்கில் வந்து ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஇ கேமர்னு ஒரு ஆள். நான் சொல்லியிருப்பேன், அவர் தான் நம்ம தலைவர் தான். நம்ம தலைவர் தான் வந்து அவருக்கு வந்து ஆள் கேட்டிருந்தோம் கேடிஜி சர்வீஸ் வருவார்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஃபோன் எடுக்கல, அவருக்கு என்ன அசைன்மெண்ட்டோ என்னன்னு தெரில. அதனால் வந்து நம்மளை தான் பார்த்துட்டு தான், அதனால் லைட்டை கொஞ்சம் சீனை போடுவோமேனு சொல்லிட்டு அப்படியே கண்ணனா அப்படி உருவாக்க மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தா, அப்படி எடுத்துக்கிட்டு சும்மா ஆக்சனை போடுவோம்னு சொல்லிட்டு இங்கே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா குறுக்கு வழி அடைச்சி வச்சுருக்காங்க. அதை பாதிக்கலாம், நான் ஏதாச்சும் பண்ணலாம்னு வந்து அங்கே பாருங்கள், நம்மளே தான் பார்த்துட்ருக்காப்புல. நம்ம பண்ணுற மூவ்மெண்ட் வந்து நம்ம பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு போல. அதான் நம்ம பண்ணுற டெகாலிட்டி தானே நமக்கு தானே தெரியும், அதை நான் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே இந்த வன்டாப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபி மென்சோ இப்போ வர்றது. ஒரே அடி மண்டையில் வச்சு அடிச்சு விட்டாச்சு. ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது, ஹெட்ஷாட்டில் விழுந்துச்சு ஒருக்கு 3 கில்லு. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அவரே அடிச்சிடும். இவன் மனுஷனா என்னன்னே தெரில, குளோவாலும் அந்த ஸ்பீடு போடுறேன், மூவ்மெண்ட்டும் அப்படி இருக்கு, அந்த மாதிரி ஜெயிச்சிருவோம். ஆனால் வந்து எடிட்டிங்கில் வந்து டக்குன்னு அந்த அனிமேஷன் போகிற மாதிரி ஆயிரும். நான் ஜெயிச்சிருவோம் அந்த மேட்ச். இந்த மேட்ச்சில் பாருங்கள் மேலே பிங்கை பாருங்கள், எனக்கு 400 நிற்கிது. அட பாவிலாடே என்னடா நடக்குதுன்னே இருக்கு. போங்க 400 நிற்கிது பாருங்கள், 400 அடுத்து 300 அங்கே பாருங்கள் பிங்கை மட்டும் ஆத்த அடி 200. இங்கே என்னை யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. டேடே என் மாதிரி கை வைக்காதீங்கடா டேய். ஆனால் பாவில குளோவல் என்ன இத்தனை வருது டே, யாரா இது? இது ஓபி மென்சோ தான், இது ஓபி மென்சோவே தான். ஏன்னா அலாக் வச்சுருந்தா ஓபி மென்சோ, ஹூகாங் வச்சுருந்தா நம்ம தலைமை விசு எஃப்எஃப். இதை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கலெக்ஷன் பார்க்க டவுன்லோட் பண்ணாமல் என்ன பண்ண வேண்டியிருக்கு போங்க. மறக்காமல் போயிட்டு நான் சிபி கேம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவரோட சேனல் வந்து கீழே இருக்கும், போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் நானாக என்னங்க கமெண்ட்ரி கொடுக்குறேன், அவர் எங்களை பற்றி கமெண்ட் கொடுத்துருப்பா கமெண்ட்ரி கொடுத்துருப்பாரு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் கமெண்ட்ரி கொடுப்பாரு, போய் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் போயிட்டு. வந்து அவ்வளோவா பழக்கம் கிடையாது, இங்கே பாருங்கள் எப்படி லாக் அடிக்கிறோம் போது. அவருக்கு அவ்வளோவா பழக்கம் கிடையாது கிளாஸ் கோட் விளையாண்டு, அதனால் வந்து அவ்வளோ விளையாட மாட்டார். ஏன்னா திடீர்னு வந்து ரேங்க்டு கேமு ஃபுல் மேப் பிளேயராக போயிட்டு ஏ நீ கிளாஸ் கோடு வாடா அப்படின்னா எப்படி விளையாடுவாங்க. ஆனால் வந்து அவருக்கு வந்து என்ன தெரியுமோ, அவர் வந்து என்ன ரேங்க்டு மேட்ச் ரோலில் அந்த ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் என்ன சொல்ல கிளாக் டவர் அது இதுன்னு என்ன சொல்ல என்னோட வாட்ச் டவர் ஸ்ட்ராட்டஜி, இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி கன்னு பாம் வந்து எப்படி குக் பண்ணி போடணும் இதே மாதிரி தான் அவருக்கு தெரியும். ஆனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, சும்மா வெளுத்து விட்டார் என்னன்னா. ஏன்னா வந்து மொபைல் அந்த லாக்கு, இங்கே பாருங்கள் வெறும் 430 எம்பி ஸ்க்ரீன் ரெக்கார்ட். ஐயோ கடுப்பு, வெறும் 430 எம்பியை வச்சு எப்படிங்க கேம் விளையாண்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள் எப்படி திக்கி திக்கின்னு வருது. அட போயா, இவன் என்னன்னா இவன் இந்த குளோவல் குளோவல் போடுறதை பார்த்தாலே எனக்கு அதருது, அப்படி இருக்குது அந்த ஸ்பீடில் குளோவல் போட்டுருக்கான். இவன் எல்லாரோட சேனல்லையும் நம்ம கமெண்ட்டோட செக்ஷனில் வந்து ஒவ்வொரு பேராக போட்டு வச்சுருப்பேன் இந்த படத்தில். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி லாக் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, நானும் எவனா அடிச்சு கிடிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து உட்காந்து குளோவல் போட்டு என்ன பண்ணாலும் வாய்ப்பு இல்லை மாப்பிள்ள நீ இந்த மேட்ச்சை செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விதி எழுதி வச்ச மாதிரியே தோணுது எனக்கு என்னவோ.
அப்படி தான் தோணுது. இங்கே பாருங்க 447 MP. என்னடா ஆச்சு, முதல்ல நல்லா தானடா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2v6 2, 7 பேர் 7 கண்ட மணிக்கு க்ளோவல் போட்டு வந்தால் நான் என்னங்க பண்ணுறது, மொபைல் லாகடிக்குமா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்த இடத்துல வந்தால் அவன் செத்துட்டான், எப்படி செத்தான்னு எனக்கும் தெரில அவனுக்கும் தெரில, இங்கிட்டு செத்துட்டு எங்கடா ஐயோ காணுங்க ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் அந்த அடி அடிச்சிட்டாங்க. இந்த மேட்சில் வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போன்றதை விட தோத்தாலும் ஜெயித்தாலும் இல்லை, இப்போ ஜெயிக்கிறது வந்து மேட்ரே கிடையாது, அவங்க ட்ரை பண்ணாங்களா அதுதான் முக்கியம். ஏன்னா நாங்கள் ஜெயிச்சுட்டா நாங்கள் பெரிய அவரா இவரா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்னு நாங்கள் கிடையவே கிடையாது மாப்பிள்ள, நாங்கள்னா சாதாரண ஆள் அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் பெரிய ஆளா அப்படின்னா இல்லை, ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க லக்கி இருந்தால் அந்த நேரத்தை ஜெயிக்க முடியும், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால தான் அவங்கவுங்க தோப்பாங்க, அதனாலனா அதில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்குன்னா இல்லை, அவங்களும் சும்மா இல்லை ட்ரை பண்ணாங்களா அதுதான் முக்கியம். நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் என்னையோட அங்கே பாருங்கள் இவன் தான் வேறு லெவலில் விளையாடுவான், ஆனால் வந்து சப்போர்ட் பிளேயர் என்ன பண்ணுறது, நம்ம கம்யூனிட்டி இப்படி தான். கம்யூனிட்டின்றதை விட பார்க்குறவங்க இந்த இடத்துல வந்து ஒருத்தவன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு போனால் ரெண்டு பேர் வாயிலே வச்சு இறக்கிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, ஐயோ ஐயோ எட்ஸாட்டியில் வேறு MP40 சிஎம் ஸ்பின்னா சும்மா ஆவான்ற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு தலைவர் வேறு ஏதாவது அவங்க பார்த்து விசாரு, எல்லாம் விசு எஃப்எஃப் இருந்தால் அந்த ஹூக்காங் மண்டையா தான் அங்கே விசு எஃப்எஃப், இவனும் அந்த அடி அடிக்கிறான் அவரோட சேர்ந்து. போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இடத்துல பாருங்களேன், தரம் இந்த இடம் தான் கவனமான இடம், இந்த இடத்துல பாருங்களேன் எங்க பாருங்க ஸ்லோ மோஷன்ல காமிக்கிற இடத்துல ஹெல்மெட் பாருங்க இப்படி பிஞ்சி விழுது, ஹெல்மெட் என்ன நாக்கை விழுது பாருங்களேன், அந்த அடி அடிக்கிறாரு யா மனுஷன், ஓபி மனுஷன் எங்கயா இருக்க ஓபி அடி வெளுத்து மண்ட அடி அடிக்கிறாரு, இந்த இடத்துல வந்து என் தலைய வந்து அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு உள்ளக்க வந்தா அந்த அடி அடிக்கிறாரு பாக்குற தலைவர் ஸ்கின் வேறயா டக்குன்னு ரிவீவ் பண்ணிட்டு சொல்லிட்டு ரிவீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல உள்ள வந்து வாங்கி வந்து போச்சு விட்டுறாங்க, அங்க முடிச்சன ஒரு ஆளு தான் பாருங்க எங்க தலைய கம்மி ஆயிருமா, ஆளுக்கு தான் போய் அடி தான் நம்ம தலைய ஸ்கின் வச்சிருக்கேன் ஜெயிக்கிறேன்னா, ஏன்னா அவங்க ரெண்டு ஓகே வாங்க வீடியோ போட்டு நம்ம லைக் கம்மியாயிச்சு, அதனால வந்து லைட்டா அழிச்சு சந்திக்கலாம் ஒன்னும் டாப்ல.